அசுரனின் பதுமையவள் 3. வாட் ரபிஷ், ஆம்பல் ஆதியை காதலித்தாளா? இருக்கவே இருக்காது. நீ ஏதாவது வளராத அழகி என்று கோபக்குரலில் அவளை கண்டித்தான் சிவா. ஆம், ஆம்பலின் ஒரே அண்ணன் சிவாதான். அனல்விழி பாண்டியனின் தங்கை ஆடல் அழகியுடன் அலைபேசி வாயிலாக உரையாடி கொண்டு இருந்தான். நான் நிஜமாக தான் சொல்கிறேன் சிவா, அவளுக்கு திருமணம்னு கேள்விப்பட்டு தான் என் அண்ணன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் தங்கை தான். அவளை நான் சும்மா விடமாட்டேன் சிவா என்று கத்தினாள். அவள் கத்தலில் அந்த பக்கம் அலைபேசியில் பேசிய சிவாவின் காதுகளில் கொயிங் என்ற சத்தம் கேட்டது. தன் காதில் சுண்டு விரலை விட்டு ஆட்டியவன், கொஞ்சம் மெதுவாக பேசு அழகி, எனக்கு காது நல்லாவே கேட்குது என்று அவளை கடிந்து கொண்டான். என்ன இருந்தாலும் நீங்கள் உங்கள் தங்கையை விட்டு கொடுப்பீங்களா என்று கோவித்து கொண்டாள் அவள். சரி அதை விடு, இப்போ ஆதி எப்படி இருக்கான், அவனை பார்க்க நான் வரவா என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினான். அண்ணன் கோமாவுக்கு போயிட்டான் என்று சொன்னவள் குரலில் விசும்பல் தெரிந்தது. பெருமூச்சு ஒன்றை விட்டவன், இங்கே பாரு அழகி, அழாத, இனிதான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்றான். தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தவள், சரி சிவா, ஆனால் நான் கேட்டது நீங்கள் நிறைவேற்றணும் என்று திக்கி திணறியபடி கேட்டாள். அது மட்டும் முடியாது அழகி, என் தங்கச்சி கல்யாணத்தை நானே நிறுத்துவேன்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம் என்று கண்டிப்புடன் சொன்னான் சிவா. அவன் அலைபேசி அழைப்பை எடுத்தவுடன் ஆரம்பத்திலிருந்தே அவள் இதைத்தான் அவனிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாள். உன் காதலுக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா என்றவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அவள் கேட்ட விதத்தில் சிரித்தவன், இதோ இப்போது 5 வயது சிறுமி போல் நடந்து கொள்கிறாயே, இதில் தான் நான் விழுந்துட்டேன் என்று தன் மனதினுள் காதலாக நினைத்தான். என்ன எதுவும் பேசாமல் சிரிக்கிறீங்க, உங்கள் தங்க மேலே திடீர்னு பாசம் பொங்குதோ என்று அவள் கேட்டதும் அவனின் முகம் இறுக ஆரம்பித்தது. இன்னும் அழகியுடன் பேசினால் கோபம்தான் அவளை திட்டிவிடுவோம் என்று நினைத்தவன் அவளிடம், இங்கே பார் அழகி, நீ ஆம்பளை எதுவோ தவறாக நினச்சிக்கிட்டு இருக்க, நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன் என்று அலைபேசியை வைக்க போனவன் காதில், நான் விட்டாலும் என் பெரிய அண்ணன் விழி விடமாட்டார் சிவா என்று அவள் எச்சரித்தது விழுந்தது. அனல்விழியின் பெயரை அவள் சொன்னதும் சிவாவிற்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. ஹேய், உன் அண்ணன் என்ன பெரிய பருப்பா, அவனை வச்சு நம்ம இருவருக்குள்ளே ஒரு பிரச்சனையும் வர வேண்டாம்னு பார்க்குறேன் என்று கத்தினான். அதில் மிகவும் பயந்து விட்டால் அழகி. எப்போதும் அவளிடம் காதல் வசனம் பேசி உருகி கொண்டிருப்பவன் தப்பி தவறி அவள் அனல்விழியின் பெயரை எடுத்துவிட்டால் அவ்வளவுதான், நெருப்பு குழம்பாய் கொதிக்க ஆரம்பித்து விடுவான் சிவா. அதனால் சிவாவிடம் பேசும்போது அனல்விழியை பற்றி பேசாது கவனமாகவே இருப்பாள். இன்று ஆம்பளை பற்றி ஆதங்கத்தில் உளறிவிட்டாள். பின் தன்னை சமநிலைப்படுத்திய சிவா, பயந்துட்டியா, மன்னிச்சிடு அழகி, இனி இப்படி கத்த மாட்டேன் என்று மனமுருகி அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். அழகியும் போனால் போகிறது என்று அவனை மன்னித்தவள் மறுபடியும் ஆம்பளை பற்றிய பேச்சை ஆரம்பித்தாள். பெருமூச்சு விட்ட சிவா, சரி ஆதி ஆம்பளை விரும்பும் விஷயத்தை நீ ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை என்று எதிர்கேள்வி கேட்டான். என்ன ஆதி விரும்பும் விஷயம்னு சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் தான் விரும்புனாங்க என்று சொல்லிவிட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க நான் பேசும்போது நம்ம ரெண்டு பேரை மட்டும் பற்றி பேசு, வேறு எதுவும் பேசாதன்னு, அதான் சொல்லலை என்று இந்த பக்கம் தன் தோள்களை குலுக்கியபடி சிறுபிள்ளை போல் பேசினாள். தன் தலையில் அடித்து கொண்டவன் அவன் தாய் ராணி அழைக்கவே அவளிடமிருந்து விடை பெற்றான். இங்கு ஆம்பல் ஒரு நிலையிலேயே இல்லை. குட்டையில் கல்லை போட்டதும் தண்ணீர் கலங்கி நின்றதைப் போல அவள் மனமும் கலங்கி போய் இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன் அனல்விழி பாண்டியன் தன்னை அழைத்து பேசியதில் இருந்து அவளின் மனநிலை இதுதான். அந்த மதிய வேளையில் கண்ணை மூடி உறங்க முற்பட்டவளுக்கு ஏனோ சிறிதும் உறக்கம் வரவில்லை. பின் கட்டிலில் இருந்து எழுந்தவள் தன் அறையில் இருந்த பால்கனியில் சென்று நின்றாள். அப்போது அவளின் கைபேசியில் குறுஞ்செய்தி வந்ததற்கான அறிகுறியாக சத்தம் எழுந்தது. நடுங்கும் கைகளால் தன் அலைபேசியை எடுத்து பார்த்தவள் குறுஞ்செய்தி அனுப்பிய என்னை பார்த்து பயம் கொண்டாள். என்னதான் தன் தந்தையின் வழிகாட்டுதலின்படி தொழிலில் சாதித்தாலும் அனல்விழி என்ற பெயரை கேட்டவுடன் அவள் மனதில் பயப்பந்து சுழல்வதை மட்டும் அவளால் தடுக்க முடியவில்லை.
ஒருவித பயத்துடனே அந்த குறுஞ்செய்தியை திறந்தாள். ஆம், அந்த எண்ணில்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு அவளிடம் உரையாடி விட்டு வைத்திருந்தான் அனல்விழி பாண்டியன். இப்போது அதே எண்ணில் இருந்து குறுஞ்செய்தி வரவே மிகவும் பயந்துவிட்டாள். நீ என்ன முடிவு பண்ணியிருக்க என்று அனல்விழி பாண்டியன் அனுப்பிய செய்தியை படித்தவள் கண்களில் இருந்து இரண்டு துளி கண்ணீர் உருண்டு வந்து கீழே விழுந்தது. அவள் அவனுக்கு எந்தவித பதிலும் அனுப்பாமல் அந்த செய்தியை பார்த்தபடியே இருந்தாள். அதனால் அனல்விழிக்கு கோபம் வந்ததோ என்னவோ, உடனே நீ இப்போ பதில் சொல்லலைன்னா நேராக உன் வீட்டுக்கு வந்து உன் வண்டவாளத்தை உன் பெற்றோர் மற்றும் உறவினர் மத்தியில் போட்டு உடைப்பேன் என்று மிரட்டல் செய்தி அனுப்பினான். ஏற்கனவே பயந்து போயிருந்தவள் அவன் மிரட்டலில் செய்வதறியாது திகைத்தாள். அவன் அனுப்பிய செய்தியை திரும்பவும் படித்தவளுக்கு அவன் குரல் அவள் காதில் உறும்பலோடு கேட்டதைப் போல் இருந்தது. அவன் அடுத்த செய்தியை அனுப்புவதற்குள் வேகமாக அவனுக்கு செய்தி அனுப்ப ஆரம்பித்தாள். நான் எங்க வரணும்னு சொல்லுங்க என்று அனுப்பிவிட்டு பெருமூச்சு ஒன்றை விட்டாள். இங்கு அவள் செய்தியை படித்தவன் இதழ்கள் இகழ்ச்சியாய் வளைந்தது. அதை நான் இரவு சொல்றேன், இப்போ நல்லா தூங்கு, ஏன்னா இனி உன் வாழ்வில் உனக்கு உறக்கம் என்பதே இருக்காது என்று செய்தி அனுப்பிவிட்டு தன் தம்பி இருக்கும் அறை நோக்கி சென்றான் அனல்விழி. இங்கு அதை படித்தவளின் முகம் வெளிரி போனது. தான் எடுக்கும் முடிவு சரியா தவறா என்பதனை அறியாமல் குழப்பம் கொண்டாள். அப்போது சரியாக அவள் அறைக்குள் நுழைந்தார் அவளின் தந்தை விஸ்வநாதமூர்த்தி. அவரை பார்த்ததும் முயன்று தன் முகத்தை இயல்புக்கு கொண்டு வர முயற்சி செய்தாள் ஆம்பல். ஆனால் அவளை நன்கு உணர்ந்த அவளின் தந்தை அதனை கண்டுகொண்டார். அவளின் அருகே வந்து அவள் தலையில் கையை வைத்தவர், என்னாச்சி பாப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று அக்கறையாக கேட்டார். அதற்கு இருபக்கமும் தன் தலையை ஆட்டியவள், எனக்கென்ன, நான் நல்லாதான்ப்பா இருக்கேன் என்று சொல்லி சமாளித்தாள். அதில் சமாதானம் அடையாதவர், இல்லை என் பொண்ணு மனசில் என்னமோ உறுத்துது, என்னன்னு இந்த அப்பாவுக்கு சொல்லுடா என்று அவளின் தலையை தடவி விட்டார். இல்லப்பா, இந்த அம்மா என்னை தூங்கக்கூடாது, வீட்டில் உறவினர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க, அதான் நான் அப்செட் என்றாள். இந்த ராணிக்கு வேற வேலையே இல்லை, நீ தூங்குடா செல்லும், அப்பா பார்த்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வெளியே செல்ல போனவர் பின் என்ன நினைத்தாரோ, ஆமா, நான் உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் பாரு என்றவர், இன்று இரவு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உன் தோழிகளுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு சொன்னியே, அதுக்கு அப்பா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் என்றார் நவீன டான்ஸ் லிட்டில் பிரின்சஸின் தந்தை. சொல்லிக்கொண்டே அவர் முகத்தை பார்த்தவர் அவளின் முகம் பொலி விழுந்ததைப் போல இருப்பதைக் கண்டு துணுக்குற்றார். என்னாச்சு பாப்பா, ஏதாவது பிரச்சனையா என்று மறுபடியும் ஆரம்பித்தார். ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று பாட்டிக்கு போயிட்டு வந்ததால வந்த வினை அவ்வளவுதான் என்று பேசியே மழுப்பினாள். நிஜமாதானே சொல்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று மறுபடியும் அவளிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டார். பின், உனக்கு கல்யாண பரிசா என்ன வேணாலும் கேளு பாப்பா, இந்த உலகத்தில் அது எங்கே இருந்தாலும் உனக்காக வாங்கி வருவேன் என்றார் அந்த பாசம் மிகுந்த தந்தை. அதில் அவளின் மனது நெகிழ்ந்தது. அவரின் தோள்களில் தொங்கிக் கொண்டு செல்லம் கொஞ்சியவள், எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான்ப்பா, என்னை நீங்கள் எப்பவுமே நம்பணும் என்றவள் பேச்சை கேட்டு சிரித்து விட்டார். ஹே அசடு, உன்னை நம்பாமல் நான் வேற யாரை நம்ப போகிறேன், எனக்கு உன் அண்ணன் தடியன் கூட ரெண்டாவது தான், நீ மட்டும்தாண்டா எனக்கு முதல் செல்லம் என்று கூறிக்கொண்டே அவள் நெற்றியில் முத்தம் வைத்தார். இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் தன் தந்தையை தானே அவமானப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி அவளின் மனது அழுதது. தன் தந்தையின் முன்னே அழாமல் இருக்க பெரும்பாடு பட்டுதான் போனால் பெண்ணவள். சரி, உனக்கு என்ன தேவையோ அதை பிறகு உன் அம்மாட்ட சொல்லு, இப்போ நல்லா தூங்கு என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர். அவர் சென்றதும் கட்டிலில் அமர்ந்தவள் தன் தலையை பிடித்தபடி அமர்ந்து கொண்டாள். அதிக நேரம் அப்படியே இருந்தவள் அப்படியே கண்ணயர்ந்தாள். பின் ராணி வந்து எழுப்பியதும் தான் எழுந்தாள். அன்று மாலை அவளின் நிச்சயதார்த்தம் நிறைவாக நடந்து முடிந்தது.
அவளின் தந்தை பார்த்திருக்கும் மணமகன் இவளுடன் பேச எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அவளோ அவனை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை. அவள்தான் அனல்வெளியை பற்றிய பயத்தில் இருந்தாளே. விழா ஒருவாறாக முடிந்து இவள் தன் அறைக்கு வரும்போது சரியாக அனல்வெளியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவன் அழைத்ததும் அவளின் உடலில் அதிகமான அற்றலின் சுரப்பி சுரக்க ஆரம்பித்தது. அவள் அலைபேசியை எடுத்து காதில் வைத்ததும், உன் வீட்டுக்கு பின்பக்கம் உள்ள கேட்டில்தான் நிற்கிறேன், வெளியவா என்று அழுத்து மிகுந்த குரலில் கூறிவிட்டு வைத்தான். பாரமேறிய மனதோடு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக அவள் வீட்டு தோட்டத்தின் வழியாக பின்பக்கம் சென்றாள். அவள் அவ்வாறு பதுங்கி பதுங்கி செல்வதை சிவா அவனின் அறையில் இருந்த பால்கனி வழியாக பார்த்தான். இந்த நேரத்தில் இவன் எங்கே போறா என்று யோசித்தவன் பின் அவனே வேற எங்கே போவா, சரியான குடிகாரி, அதுக்குத்தான் போவாளா இருக்கும் என்று நினைத்து கொண்டு தன் தோள்களை குலுக்கியபடி தன் அறைக்குள் சென்றான். அவள் பின்கேட்டை திறந்து வெளியே சென்றதும் அதற்காகவே காத்து கொண்டிருந்ததைப் போல சீறி பாய்ந்து வந்த வெளிநாட்டு மகிழுந்து ஒன்று அவள் அருகே ஒட்டியபடி வந்து நின்றது. அதில் பயந்தவள் மூச்சுவிடவும் மறந்து போனாள். அந்த மகிழுந்தில் இருந்தவன் அனல்வெளி பாண்டியன். அவன் கதவை திறந்து அவளை உள்ளே வேகமாக இழுத்து போட்டு அங்கிருந்து புயல் வேகத்தில் கிளம்பி சென்றான்.